நல்லவர்களே, ஒருத்தர் டாக்டர்கிட்ட ஓடி வந்து சொல்லுகிறார், டாக்டர் எங்க அப்பாவுக்கு 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். டாக்டர் கேட்கிறார், ஏன் என்னாச்சு என்று கேட்க, அதற்கு அவர் சொல்லுகிறார், இன்னும் சொத்து பத்துக்களெல்லாம் என் பெயருக்கு எங்க அப்பா மாத்தி எழுதல, அதனால அது எழுதின பிறகு பார்த்துக்குவோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இன்றைய உலகம் பொருட்களை குவித்து வைக்க விரும்பக்கூடிய உலகமாக இருக்கிறது. காண்பதையெல்லாம் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற போக்கு எங்கும் எல்லாரிடையும் வளர்ந்திருக்கிறது. இது மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு தான் இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட இப்படித்தான் இருந்திருக்கிறது. பொதுக்காலம் 11 திங்கட்கிழமை வாசிக்கப்படக்கூடிய முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலே 21:16 பார்க்கிறோம். சமாரிய அரசனாக இருக்கக்கூடிய ஆகாபு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளியவனாய் இருக்கக்கூடிய நாபோத்தின் தோட்டத்தை அபகரிக்க ஆசைப்படுகிறார். ஆகாபு மன்னனுக்கு எவ்வளவு நிலங்கள் இருந்தாலும் இந்த நாபோத்தின் சிறிய தோட்டம் ஆகாபு மன்னனின் அரண்மனைக்கு அருகிலே இருப்பதுதான் கண்ணுக்குள் உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்தால் நான் காய்கறி தோட்டம் வைத்துக் கொள்வேன், இதற்கு பதிலாக வேறொரு தோட்டத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் இந்த நாபோத் இந்த தோட்டத்தை ஆகாபு மன்னனுக்கு கொடுக்க மனம் இல்லை. காரணம் எண்ணிக்கை நூலிலே 33:54 பார்க்கிறோம். உங்கள் மூதாதையரின் குலங்களின்படியே நீங்கள் உரிமை சொத்து பெறுவீர்கள் என்பதற்கேற்ப இவர் மூதாதையரின் மரபு வழியாய் பெற்ற இந்த உரிமை சொத்தாம் இந்த தோட்டத்தை இந்த மன்னனுக்கு கொடுக்காதபடி கடவுளே என்னை காப்பாற்றும் என ஜபிக்கிறார். மன்னனுக்கு தனது தோட்டத்தை கொடுக்க கூடாது என்ற எண்ணம் அல்ல, மாறாக மூதாதையரின் உரிமை சொத்து இது கடவுளே கொடுத்த இந்த நிலத்தை லேவியர் நூலிலே 25:23 பார்க்கிறோம். நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம், ஏனெனில் நிலம் என்னுடையது, நீங்களோ என்னை பொறுத்தவரையில் இரவர் குடிகளே என்று சொல்வதற்கேற்ப கடவுள் தந்திருக்கூடிய இந்த உரிமை சொத்தை ஆகாபு மன்னனுக்கு கொடுக்க மனமில்லை, அவ்வளவுதான். ஆனால் இந்த ஆகாபு மன்னன் நாம் கேட்டது கிடைக்கவில்லையே என்று ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் அரண்மனைக்கு வருகிறார். முகத்தை திருப்பி கொண்டு கட்டிலே படுத்து கிடக்கிறார், உணவு இருந்து மறுக்கிறார். இவருடைய மனைவி ஈசபேல் இந்த நிகழ்வை அறிந்து அரசன் நாபோத்து தனது தோட்டத்தை தர மறுக்கிறான் என்ற செய்தியை மட்டும்தான் சொல்லுகிறான். நாபோத்தினுடைய உரிமை சொத்து மூதாதையரின் உரிமை சொத்து கடவுள் கொடுத்த சொத்தை தர மறுக்கிறான் என்று விளக்கமாக சொல்லவில்லை. தான் விரும்பிய தோட்டத்தை நாபோத் தர மறுக்கிறான் என்ற செய்தியைத்தான் சொல்லுகிறேன். இந்த ஈசபேல் கோப உணர்வோடு அந்த நாபோத்தை கல்லால் எறிந்து கொல்லக்கூடிய அளவுக்கு திட்டமிடுகிறார், கொண்டு போடுகிறார். பிரியமானவர்களே, திருப்பாடல் 72:2 நாம் பார்க்கிறோம், அவர் உம் மக்களை நீதியோடும் ஆழ்வாராக, உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அதே போல திருப்பாடல் 107:36 பார்க்கிறோம், பசியுற்றோரை அங்கே குடியேற்றினார், அவர்கள் அங்கே குடியிருக்க நகர் ஒன்றை அடைத்தனர். இதுதான் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் இந்த நாளிலே வாசிக்க கிடந்த முதல் வாசகத்துல இந்த ஆகாபு மன்னனும் அவருடைய மனைவி ஈசபேலும் நிலத்தின் மீது ஆசை கொண்டதனால் அந்த சாதாரண எளிய மனிதனை கொல்லுகிறார்கள். ஒரு நிமிடம் நமது வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். பிறர் உடைமை மீது விரும்பாமல் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடியவற்றின் மீது நிறைவு கண்டவர்களாய் வாழவும், அதே போல ஏழை எளியவர்களை நசுக்காமல் அவர்களுக்கு வாழ்வு தரக்கூடியவர்களாய் நாம் இருக்க நாம் ஜபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில
பிறர் உடமையை விரும்பாதிருப்பாயாக என்ற கட்டளைக்கேற்ப எங்களுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய பொருட்களில் நிறைவு கண்டு யார் மீதும் குற்றம் சுமத்தாமலும் அல்லது இல்லாதது பொல்லாததை சொல்லாமல் எல்லோரையும் அன்பு செய்து அரவணைத்து வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆமென்.